வரும்போது அந்த காத்து அடிச்சு பெரிய பெரிய மரங்களை பெயர்த்து கொண்டு வரும்போது உனக்கு ஒரு புகலிடம் எப்படி இருக்கிறதோ, அந்த இடம் எவ்வளவு இதமா இருக்கிறதோ, பாதுகாப்பா இருக்கிறதோ, அப்படி பாதுகாப்பானவர் தான் நீ நேசுக்கு. நீங்கள் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன கிளாஸு அப்படின்னு டிக்கெட்டை காட்டணும். நான் அவன் கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், பிஸ்னஸ் கிளாஸா எக்கனாமிக் கிளாஸ்னு கொண்டு போய் உட்கார வச்சுருவான். நீங்கள் நீதிமான் மட்டும் காட்டுங்க, பரலோகம் உங்களை சுற்றி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். டிக்கெட்டை காட்டுங்க சார், உங்களை எங்கே உட்கார வைக்கணும்னு. ஆமாம், நீங்கள் ஜேம்ஸ் ஆன் மாதிரி பேட்டர் லைட் அடிச்சுட்டு, அல்லது நீங்கள் வந்து தேட்டருக்குள்ளே இந்த தடிக்கு விழுவாங்க பாருங்க, டமால் டமால்னு இடம் தெரியாமல் பீஸ்ஃபுல்லாக இருங்க. நீதிமான் வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன், உடனே நீங்கள் எந்த டிக்கெட்டை கட்டணும், நீதிமான் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை சுற்றி இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுவார். இதுக்கு பேர் தான் அவரோடு உட்கார்ந்திருப்பது. இங்கே என் ஜபத்தில் கூட பரபரப்பு இல்லை, என எல்லாம் முடிச்சு வச்சிருக்கிறாரு. இங்கே எனக்கு பாவத்தை குறித்த பரபரப்பு இல்லை, என என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு. நான் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறேன். அஞ்சு அப்பர் இருந்துச்சு, எல்லாம் சொல்லுங்க எத்தனை அப்பர் இருந்துச்சு, எத்தனை பேர் இருந்தாங்க, 25,000 பேர்கிட்ட இருந்தாங்க. 5,000 புருஷர்கள், 5,000 மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து. புருஷர்கள்னால் வந்து எப்போவுமே லேடிஸ் க்ரூவோட என்ன செஞ்சுருக்கோம், கம்மியாக தான் இருக்கும். புருஷர்களே 5,000 பேர் இருந்தாங்கன்னா பாவப்பட்ட பெண்கள் வந்து ஒரு 10,000 பேர் கண்ணை மூக்க சீந்திட்டு வந்து உட்காந்துருந்துருப்பாங்க. ஒரு 15,000 பேர் பிள்ளை, ஒரு 25,000 பேர் இருந்தாங்களாம். ஆனால் அப்போ எத்தனை தான் இருந்துச்சு, அஞ்சு இருந்துச்சு. கர்த்தர் ஒருத்தர் சொன்னார், இவர்கள் பசியாக இருக்கிறாள் ஒன்றா கர்த்தர் சொன்னார், இவர்களை 50-50 பேராகி பந்தியிலே உட்கார வையுங்கள். இப்போ நீங்கள் நானும் சீசனாக இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம், ஐயா அப்பம் இல்லாமல் எப்படி உட்கார வைக்கிறது. அடுத்து அவர் சொல்லுவார், நான் அற்புதம் செய்ய போகிறேன் தம்பி அப்படின்னு இருப்பார். நீங்கள் சொல்லி அற்புதம் செய்யுங்க, உட்கார வச்சிருவோம். அவர் சொல்கிறார், உட்கார வை, அற்புதத்தை செய்கிறேன். என்னுடைய கேள்வி, அற்புதம் செய்த பிறகு உட்கார்ந்தார்களா, இவர்கள் உட்கார்ந்த பிறகு அற்புதம் நடந்ததா? அப்புறம் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, எந்திரிச்சு போயிருங்க, அவ்வளோதான் மெசேஜ். ஸோ அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரோடு கூட உன்னதங்களிலே அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார். அதை விட்டுட்டு வந்து இத்தனை மணி நேரம் இதை செய்கிறது, அத்தனை மணி நேரம் அதை செய்கிறது, ஊர் ஊராக போய் ஜெபம் பண்ணுறது, என்னங்கடா பண்ணுறீங்க? அப்போ ஆர்டிக்கு அண்டார்டிக்கா நடுக்கடல்லாம் எப்படா ஜெபிப்பீங்க, உள்ளே போய் அங்கே இருக்க ஆவியெல்லாம் எப்படா துரத்துவீங்க, அங்கே போய் எப்படா காலை வைப்பீங்க? எங்கள் கிணத்துக்குள்ளே ஒரு பேய் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாள் சந்தேகமாக இருக்குது. யாராவது ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறவங்க கிணத்துக்குள்ளே இறங்கி ஜெபம் பண்ணுங்க வாங்க, ஏன்னா கால் வச்சா தான் பேய் போகுன்றீங்களே. என் அன்புக்குரியவர்களே, ஏன் கஷ்டமாக்குறீங்க? மனிதன் அமைதியை தேடி தான் ஆன்மீகத்துக்கு வரான். இங்கே வேற பல வேலைகளை, சில பல வேலைகளை கொடுத்து அவனை மறுபடியும் பிரச்சனைக்குள்ளாக்குறீங்க. அதனால தான் தேவன் நமக்காய் முடிச்சிருக்கிறனால தான் அந்த நிழலுக்குள்ளே தான் பைபிள் அழகாக சொல்லுது, 32 வசனம் சொல்லுது. அவருக்கு பேர் என்னன்னா வந்து பெரும் மழைக்கு புகலிடமா, அப்படியே மலையில் நனைஞ்சிருக்கும் போது டக்குன்னு ஒரு ஷெல்டர் இருக்கும்போது உள்ள போய் அதான் ஐயேசுனார் கையை தட்ட. ஆமே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலிலே குளிர் நிழலே கையத்தட்டே. ஆமே. முதல் வசனம், ரெண்டாம் வசனம் வாசிப்பாது, 32:2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு, வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும். ஹலோ, கிறிஸ்தவம் என்பது என்ன, இயேசுனா யாரு, ஆன்மீகம்னா என்ன? வனாந்திரத்தில் வறண்ட நிலத்தில் இருக்கும்போது தண்ணியை பார்த்தப்ப அந்த தண்ணி எப்படி இருக்கோ அப்படித்தான் இயேசு உனக்கும் எனக்கும் இருக்கிறார். பெரும் காற்று அடிக்கும் போது அந்த காத்து அடிச்சு பெரிய பெரிய மரங்களை பெயர்த்து கொண்டு வரும்போது உனக்கு ஒரு புகலிடம் எப்படி இருக்கிறதோ, அந்த இடம் எவ்வளவு இதமா இருக்கிறதோ, பாதுகாப்பா இருக்கிறதோ, அப்படி பாதுகாப்பானவர் தான் நீ இயேசு கிறிஸ்து. பெரும் வெயில் அடிக்கும் போது
ஒரு நிழலுக்கு போனால் அந்த நிழல் உன்னை எவ்வளோ இதமாக பதமாக உனக்கு ரெஸ்ட் கொடுக்குதோ அப்படி கொடுக்குறவர் தான் இயேசு கிறிஸ்து. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. வாசுமா, வாசு முடியுமா? விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையும் நிழலாகவும் இருப்பார். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவித்தால் நீங்கள் சரியான கடவுளை சரியான முறையில் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மதமும் 1000 வழி சொல்லுது. கடவுள்கிட்ட பிரச்சனையா, சொல்லி கொடுக்குறவன்கிட்ட பிரச்சனையானா? கடவுள்கிட்ட பிரச்சனையே இல்லை, கடவுளை பற்றி சொல்லி கொடுக்குறான் பாருங்க, அவன்கிட்ட வந்த பிரச்சனை. கர்த்தர் தாமே இந்த நாள் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாராக. வேர் தேர் இஸ் ரெஸ்ட் தேர் இஸ் மிரக்கிள். உட்கார வையுங்கள், அற்புதத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுவோம்.